வாழ்க்கையில் நம்ம எது சாதிக்கணும்னு நினச்சி போயிட்டு இருக்கோமோ அப்போ வந்து அந்த வாழ்க்கையில் போகிற பாதை வந்து நம்மளை வந்து வீணை அது வந்து நம்மளை வாசிக்கும், அது வந்து நமக்கு டியூன் போட்டு கொடுக்கும், நம்மளை வந்து மெழுகற வைக்கும். ஓகே, நம்ம ஒரு சிலை, அந்த சிலையை வந்து அது செதுக்கும். ஏன்னா நம்ம எதை நோக்கி போகிறோமோ அப்போ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அது நமக்கு வந்து செய்யும். நம்ம கல்லில் நம்ம உருவம் அமைக்கணும். நம்ம கல்லில் வந்து வேண்டாத பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, அப்போ தான் ஒரு அழகான உருவம் வரும் கல்லில். இது வந்து பண்ணும். ஆனால் மக்கள் வந்து இது பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா ஊழில் வந்து சொதப்பிடுவாங்கன்னா வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில வாய்ப்பு வரும், சில விஷயங்கள் தெரிய வரும், சிலவங்க வந்து சிலவங்களுக்கு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு புரியாது. வீணை மாதிரி நம்ம வந்து ஒரு புல்லாங்குழல், அந்த எதை நோக்கி போகிறோமோ அந்த காற்று வரும், நம்மளை இசைக்கும், நம்ம அதுக்கு தகுந்தபடி நெளிஞ்சு கொடுக்கணும். அது என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கெலாம் நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் நெளிய மாட்டேன், வளைய மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வம்பாயிரும். இப்போ நிறைய பேர் நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தா அதில் எல்லாமே தப்பு தப்பாக எடுப்பாங்க. ஓகே, ஒரு ஒரு எதை எடுத்தாலும் தப்பு தப்பாக போகும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு இருக்கும், அது தமிழ் கீபோர்டும் சரி, நீங்கள் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் அடித்தாலும் சரி, அது இங்கிலீஷ் ஏஎஸ்டிஎஃப் தான் இருக்கும். சிலவங்க வந்து நம்ம இங்கிலீஷ் அடிக்கணும், அது இங்கிலீஷ் அங்கே பதிவாது. நம்ம இங்கிலீஷ் அடிப்போம், அங்கே வந்து வேறு ஏதாவது உருது வரும், வேறு ஏதாவது லாங்குவேஜ் வரும். என்னடா அது நம்ம ஒன்று அடிக்கும் அது ஒன்று வருதுன்னா அந்த சிஸ்டமே ராங்காக இருக்கும். அவங்களே தன்னைத்தானே ஒரு ராங்கான சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. சாஃப்ட்வேரே மிஸ்டேக்காக இருக்கும். சில மல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பட்டன் நமக்குனா ஒரு பட்டன் வளைச்சியும், ஒரே குழம்பிரும், பயன் சத்தம் வரும், அந்த மாதிரி அந்த சிஸ்டமே கரபாக இருக்கும். நீங்கள் அப்படியேப்பட்ட சிஸ்டம், அப்படியேப்பட்ட கரபான ஆளாக இருக்காதிங்க. அந்த எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதை நோக்கி போங்க. உங்கள் ஆட்டிடியூடை, உங்களோட எதை செய்யணும்னு இருக்கீங்களோ அதை செய்யுங்க. அதை ஊடிலேருந்து தடுக்காதீங்க, தப்பு தப்பாக பார்க்காதீங்க, அதை வந்து குழப்பாதீங்க, அதை தடுக்காதீங்க. நல்லதாக எடுங்க, நல்லதாக நோக்கி இருங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதை நோக்கி கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு சொதப்பிடுவாங்க. எதுக்கு எங்கே தேவை, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. ஸ்பெஷலி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதுவும் தவிர இந்த மாதிரி சொல்லி கொடுக்கவங்க கூடயே சிலவங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஆளாக இருக்காங்கன்னா உங்கள் கூட இன்னொரு சக்தி வாய்ந்த ஆட்கள் இருப்பாங்க. பட் அவங்க கூட வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க, காணாததுக்கு அவங்கள சதச்சிருவீங்க. அதாவது பட்ஜெட்டில் வந்து நிர்மலா அவங்க வந்து சொன்ன மாதிரி யானை புகுந்த நிலம்னு சொல்லுவாங்க. அதாவது யானைக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அந்த நிலத்துலேருந்து எடுத்து அரிசியெல்லாம் அவிச்சு கொடுத்து பண்ணுனா சாப்பிடலாம். ஆனால் யானையே உள்ளே பூந்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னு வைங்க, அந்த அவ்வளவு நிலத்தையும் அவ்வளவு பயிரையும் தின்னு நாசமாகிக்கிறோம். அது வந்து மிதிச்சே நாசமாகிக்கிறோம், அதுக்கப்புறம் அது அந்த 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 வயலையும் நாசமாகிக்கிறோம். நீங்கள் அப்படியேப்பட்ட ஆளாக இருக்காதிங்க. கூட இருக்கவங்க வந்து அவங்கள இது மாதிரி நீங்களும் அப்படி இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க மற்றவங்களும் அப்படி இருக்கலாம். பட் அவங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, அவங்களோட தூரம் இருங்க. ஏன்னா அவங்கள வந்து சொதப்பிடுவாங்க, சதச்சிருவாங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு யானை பூந்த நிலமாக இருக்காதிங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு யானையாக இருந்து எல்லாத்தையும் சொதச்சி போட்டுறாதிங்க. எது எது எங்கே கிடைக்கோ, எப்படி கிடைக்கோ அப்படி படிங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் வாழ்க்கை வந்து நம்மளை மீட் எடுக்கும் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் வந்து அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து நம்மளை நாமே அதை வாசிக்க விடணும். அந்த குலலோசையில் நம்மளும் போகணும், இசைக்கணும், மாறணும், சேஞ்ச் ஆகணும், புது புது விஷயங்களை படிச்சுக்கிடணும், புது புது விஷயத்தை அடாப்ட் பண்ணணும். இது நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த அழகான ஒரு புல்லாங்குழல், அந்த அழகான ஒரு ஒலி, அந்த அழகான ஒரு மியூசிக் வந்து நமக்கு கொடுக்க முடியும். இல்லை நான் வளைய மாட்டேன், நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், அல்லது எல்லாத்தையும் தப்பு தப்பாக எடுத்துக்கிடுவேன் அப்படின்னாங்க, நான் வாழ்க்கையை வந்து சொதச்சிரும் சரியா.